டோக்கியோ ஒலிம்பிக் பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையரில் ஜே பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியாவின் சிந்து தனது முதல் போட்டியில் இஸ்ரேலின் கெசேனியாவை சந்தித்தார். அபாரமாக ஆடிய சிந்து 21-17 21-10 என்ற நேர் செட்கணக்கில் எளிதாக வெற்றி பெற்றார். டோக்கியோ ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் மணிகா பத்ரா உக்ரைனின் மார்கரிடாவை எதிர்கொண்டார். இதில் மணிகா 4-3 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் தமிழக வீரர் சத்யன் ஹாங்காங்கின் சியூ ஹாங்கை சந்தித்தார். இதில் சத்யன் 3-4 என்ற செட்கணக்கில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். டோக்கியோ ஒலிம்பிக் பெண்கள் குத்துச்சண்டை பிளை வெயிட் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் மெரிகோம் டொமினிக் குடியரசின் மிகு எலினாவை எதிர்கொண்டார். இதில் மிரட்டல் பஞ்ச் விட்ட மெரிகோம் 4-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். ஆண்களுக்கான லைட் வெயிட் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் மணீஷ் கௌஷிக் பிரிட்டனின் லூகேவிடம் தோல்வியடைந்தார். டோக்கியோ ஒலிம்பிக் பெண்கள் டென்னிஸ் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் சீனியர் சானியா மிர்சா ஜூனியர் அங்கிதா ரெய்னா ஜோடி உக்ரைனின் நாட்டிகா லியுத்மியா ஜோடியை சந்தித்தது. இதில் இந்திய ஜோடி 6-0 7-6 8-10 என தோல்வியடைந்து வெளியேறியது.